ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் அறிவர்க் க்ளாஸில் இன்றைக்கு நம்ம பார்க்குறது பீட்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை துறைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டிவஸாக பார்க்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ஃபஸ்ட் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸோ ஸ்ட்ரைட் லைனில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் curve model, leafலலாம் எப்படி நம்ம பீட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து சுகர் பீட் தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ல நான் சொல்கிறேன் இந்த பீட்ஸோட ஃபஸ்ட் கிளாஸில் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ பீட்ஸ் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஏதாச்சும் ஒரு மூடியில் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மூடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் ஸோ அப்போ அப்போ தான் நமக்கு வந்து அதுலேருந்து பீட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி த்ரெட் ஆல்சோ நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மலாக டெய்லரிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட் தான் நம்ம வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ த்ரெட்டு வந்து உங்களோட க்ளா என்ன கலரில் இருக்கும் ஸோ அதுக்கு மேட்சிங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க ஸோ அப்போ தான் நீங்கள் நாட் போடும்போது அந்த த்ரெட் வந்து வெளிப்பக்கமாக நம்மளோட கிளாத்தில் மேல் பக்கமாக தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப கலர் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து மேட்சிங் கலரில் கிளாத் என்ன கலரில் எடுத்துருக்குறீங்களோ அதே கலர்லேயே நீங்கள் வந்து த்ரெட் ஆல்சோ எடுத்துக்கோங்க ஸோ நார்மல் இந்த மிஷின் த்ரெட் தான் நம்ம வந்து பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை வந்து கையில் சுற்றி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எப்போவும் போல் நார்மலாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இருந்து கீழே ஃப்ரேமில் கீழே இருக்கக்கூடிய த்ரெட்டை எப்படி நீங்கள் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க ஓகே இப்போ சிங்கிள் பீச் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து கொக்க சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் கரெக்டாக பஞ்ச் பண்ணு இந்த நீடில் அந்த பீச்சோட ஹோலில் கரெக்டாக குத்தி பீச்சை உங்களோட நீடலில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி த்ரெட்டுக்கு உள்ள இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க நீடில் வழியாக த்ரெட்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது ஸோ அந்த பீட்ஸ் இருக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை ஒட்னாப்பில் நீடில் கீழே குத்தி த்ரெட்டை சுற்றி மேலே த்ரெட்டை எடுத்துக்கோங்க ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் போடும்போது எந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை பஞ்ச் பண்ணி கீழே வந்து த்ரெட் சுற்றி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான் ஸோ இப்போ அடுத்த பீட்ஸ் போட்டிருக்கேன் பீட்ஸ் போட்டுட்டு அண்ட் அதுக்கு ப்ரீவியஸ் பீட்ஸுக்கு கூட நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து ஒட்டி இருக்கணும் ஸோ கேப் எதுவும் இல்லாத மாதிரி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றி த்ரெட்டை மேலே எழுக்கிறோம் ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறது ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு வந்து சீவிங் த்ரெட் தான் ஸோ அதனால் த்ரெட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்காது ஸோ ஈஸியாக அருந்தும் போகாது ஸோ நீங்கள் பீட்ஸ் வந்து ஒவ்வொரு பீட்ஸாக கோக்கும் போது கரெக்டாக அந்த பீட்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணுதுன்னு பாருங்கள் ஸோ அந்த பீட்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணக்கூடிய ஸ்பேஸ் முடியிற கூடிய இடத்துல கரெக்டாக உங்களோட நீடில் வந்து பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கமாக நம்மளோட ஃப்ரேம்க்கு கீழே த்ரெட்டை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு த்ரெட் அப்படியே மேல் பக்கமாக இழுக்கிறோம் ஸோ அந்த நீடில் வந்து டேர்ன் பண்ணக்கூடிய பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் பேசிக் கிளாஸில் டீச் பண்ணியிருக்கிறேன் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் எதுவும் செக் பண்ணல அப்படின்னா பேசிக் கிளாஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு பீட் போடுறேன் ஸோ ரெண்டு பீட் போடும்போதும் அதே மாதிரி அந்த ரெண்டு பீடும் சேர்த்து ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவு ஸ்பேஸில் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதாவது பீட்சுக்கு இடையில் வந்து ஸ்பேஸ் வராமல் நீச்சாக வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பீட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம் அதுக்கு மேலே போடக்கூடாது ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக போடுற உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஆன மாதிரி இருக்கும் அந்த சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு பீட் போடலாம் அதுக்கு மேலே மூணு பீட்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் வந்து சரியாக வராது ஃப்ரேம்க்கு கீழே எப்படி நூல் சுற்றுறோம் பாருங்கள் சேம் ப்ரொசீஜர் தான் பேசிக் கிளாஸில் செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி நூல் சுற்ற சொல்லியிருந்தாலும் அதே மெத்தட் தான் நீடில் கரெக்டாக அந்த நம்மளோட பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக நீடில் குத்தி கீழே பக்கம் த்ரெட்டாக சுற்றுறோம் சுற்றிட்டு அப்படியே அந்த நீடில் வந்து ஒரு டேர்ன் பண்ணுறோம் அந்த டியூலிப் அப்படிங்கிற நீடில் நம்மளோட கிளாத்து நீடுல் தென் த்ரெட்டு மூணு சேர்ந்து வெளிப்பக்கமாக எடுக்கக்கூடிய அந்த டைமில் நீடலில் டேர்ன் பண்ணி அகைன் பழைய பொசிஷனுக்கு கொண்டு வர்றோம் ஸோ உங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸில் செயின் ஸ்டிச் போடுற லிங்க்கோட அந்த லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் பேசிக் செயின் ஸ்டிச் வீடியோ போய் பாருங்கள் ஸோ ஃப்ரேம்க்கு கீழே சேம் ப்ரொசீஜர் தான் நார்மல் செயின் ஸ்டிச்ச்க்கு நீங்கள் எந்த மாதிரி த்ரெட்டில் வந்து நீடலில் சுற்றி சுற்றி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுறோம் பீட்ஸ் மட்டும் நம்ம அந்த செயின் போடுறதுக்கு பதிலாக பீட்ஸை வச்சுட்டு அந்த பீட்ஸ் முடியக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த பீட்ஸ் எண்ட் ஆகக்கூடிய பிளேஸில் கரெக்டாக நம்ம வந்து த்ரெட்டை சாரி நம்மளோட நீடில் கீ நம்மளோட கிளாத்தில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றி மேலே எடுக்கிறோம் ஸோ இதே மெத்தட் தான் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறது பட் இதில் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து ஸ்பேஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக போடும்போது உங்களுக்கு அந்த பார்க்கவே ஒரு நல்ல லுக் இருக்கும் ஸோ ஆனால் என்ன ஆகும்னா சிங்கிள் சிங்கிள் பீடாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகும் சுகர் பீடுன்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்மால் பீட் தான் ஸோ இந்த சுகர் பீட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பீட்ஸாக போடுறோம் அப்படின்னா இப்போ ஆரி ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபுல் நெக் டிசைன் போடும்போது நிறைய நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு பீடாக போடும்போது டைம் ரொம்ப ஆகும் ஸோ அதனால் ரெண்டு ரெண்டு பீடை நீங்கள் போடலாம் ஸோ பெரிய சைஸ் பீட்ஸ் எல்லாம் வரும்போது சிங்கிள் சிங்கிள் பீச்சாக தான் போடணும் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீட் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க கேப் இடையில வராத மாதிரி ஸ்பேஸ் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் பட் ஆனால் பேசிக்காக பழகும் போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பீடாகவே போட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் பழகினதுக்கப்புறமா ரெண்டு பீட் போடலாம் இப்போ பாருங்கள் மூணு பீட் போடுறோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பாருங்கள் ஸோ இப்போ நான் மூணு பீட் போட்டுட்டேன் ஸோ எனக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கேப் இல்லாமல் வந்திருக்கு பட் ஆனால் இப்போ அடுத்ததுன்னு திரும்பவும் மூணு பீட் போடும்போது உங்களுக்கு ஆகும்னா இந்த மூணு பீடும் அதுக்கு முந்தின மூணு பீடும் சேரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து ஆகும்னா இந்த மூணு பீடுன்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு பீடும் தேர்ட் பீடும் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகும்போது அந்த சென்டரில் உள்ள பீடு வந்து ஆகும்னா கரெக்டாக இருக்காது ஸோ அது வந்து கொஞ்சம் எலும்பி நிற்கும் ஸோ அது வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி மூவ் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரேமை வந்து உங்களோட கிளாத்தை ஃப்ரேமில் இருந்து நீங்கள் கலட்டின அப்புறம் பார்த்தீங்களா அது வந்து அந்த பீட்ஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த லைனில் கரெக்டாக வராது ஸோ அது வந்து கோணலாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த மாதிரி மூணு பீட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பீட் அல்லது ஒரு பீட் ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு பீடாக போட்டால் உங்களுக்கு ஃபினிஷிங் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக கிடைக்கும் பட் என்ன அப்படின்னா டைம் உங்களுக்கு ரொம்ப ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து ரெண்டு பீட் கூட போட்டுக்கலாம் ஸோ நம்மளோட க்ளாஸ் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட பேசிக் கிளாஸ் ஃபாலோ பண்ணுற எல்லா வீவர்ஸ்க்கும் தேங்க்யூ தென் கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற எல்லாருக்கும் நம்மளோட கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம் ஸோ அதனால் கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து கேப் விட்டு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வரும்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ கரெக்டாக அந்த பீட்ஸை வந்து ப்ரீவியஸ் பீட்ஸ்க்கு கூட ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டிச் போடணும் ஸோ இந்த மாதிரி இடையில கேப் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து அரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்காது இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது பாருங்கள் இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த கேப் இடையில் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி கேப் வச்சு போடும்போது உங்களுக்கு அந்த லைன் வந்து கரெக்ட் பார்க்க வந்து நல்ல லுக் இருக்காது ஸோ அதனால் நம்ம ப்ரீவியஸில் போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கேப் வைக்காமல் ஸோ சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில டிசைன் வந்து ஒரு செயினும் ஒரு பீடும் வைக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கேப் வர்றது நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுகர் பீட் கொடுக்கக்கூடிய இடத்துல கேப் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்க இருக்காது ஸோ கேப் இல்லாமல் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிஷின் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த த்ரெட் வந்து இடையில உங்களுக்கு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நாட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆகிடுச்சு அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன என்னாகுன்னா அந்த பீட்ஸ் வந்து நீங்கள் கொர்த்தது வந்து என்னாகுன்னா அப்படியே கழண்டு போயிடும் ஸோ உங்களோட த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது கழண்டு போயிடும் ஸோ இப்போ உங்களுக்கு த்ரெட் வந்து பிரேக் ஆகிடுச்சு ஸோ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு த்ரெட் இருக்கும் ஸோ கீழ்ப்பக்கம் உங்களோட நூல் இருந்து வரக்கூடிய த்ரெட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து த்ரெட்டு கட் ஆனதுனால அந்த நூல் நூல்கொண்டிலிருந்து வர த்ரெட்டை எடுத்துக்கோங்க தென் இப்போ இப்போ இந்த சிங்கிள் த்ரெட் மட்டும்தான் நமக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த சிங்கிள் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம நாட் போடுறதுன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்கு வந்து என்ன பண்ண ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டிச்சஸ் வந்து பிரிக்க சொல்லியிருப்பேன்ல ஸோ அதே மெத்தட் தான் இருக்கும் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீட்ஸ் வந்து நீங்கள் கழட்டி எடுத்துக்கோங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு அந்த பீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கலந்துரும் நீங்கள் பீட்ஸ் நார்ம நார்மலாக அரி ஒர்க்னு சொல்லும் போது போடலை அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் ஆறு பீட்ஸ்க்கு இருக்கிறதா இருந்தால் கூட நமக்கு வேஸ்ட் ஆகிரும் ஸோ இப்போ ஃப்ரேம்க்கு கீழே இப்போ இந்த ஒரு த்ரெட் மட்டும்தான் இருக்குது நமக்கு வந்து நூல் கண்டுலேருந்து வரக்கூடிய த்ரெட் வந்து அருந்து போயிடுச்சு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு ஸோ அதை நம்ம எடுத்துவிட்டோம் இப்போ நமக்கு இந்த ஒரு த்ரெட் தான் நமக்கு ஃப்ரேம்க்கு கீழே இருக்கும் ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து கழட்டி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக அவங்களுக்கு எந்த இடத்துல த்ரெட்டு கட்டாச்சோ அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீட்ஸ் கழட்டி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு லென்த்தில் நீங்கள் வந்து நாட் போடுவீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அளவு லென்த் இருந்தால் போதும் ஸோ அந்த இடத்துல பீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு அந்த லூப் வந்து மேலே இருந்துச்சுன்னா அதையும் பிடிச்சி கீழே எழுத்துக்கலாம் இப்போ எனக்கு சின்னதாக லூப் இருக்குது ஸோ அந்த லூப்பை வந்து கீழே பிடிச்சி எழுத்துறேன் ஸோ இப்போ அந்த த்ரெட் வந்து கீழே போயிடுச்சு எனி நம்ம நான் வந்து பேசிக்கில் செயின் ஸ்டிச்சுக்கு எந்த மாதிரி சொன்னோன்னா அதே மெத்தட் தான் ஸோ அந்த லாஸ்ட்டாக ஒரு பீட்ஸ் இருக்குல்லாம் ஸோ அந்த பீட்ஸுக்கு பக்கமாக இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தது இப்போ இந்த பீச் தானே லாஸ்ட்டு முடிஞ்சிருக்கு ஸோ அடுத்த பீச் அடுத்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்களா உங்களுக்கு என்ன ஆகணுன்னா அந்த இடத்துல கேப் விழுந்த மாதிரி இருக்கும் ஸோ கேப் இல்லாமல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃப்ரேம் த்ரெட்டை வந்து திரும்பவும் நாட் போட்டு புதுசாக த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல இருந்து அதாவது நம்மளோட அந்த பீச் நம்ம இருக்குல்ல ஸோ அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீச்சோட சென்டர்லேருந்து வெளிப்பக்கமாக த்ரெட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல அடுத்த பீட் ஸ்டார்ட் ஆகுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செயின் போட்டுக்கோங்க ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் அதே மாதிரியே பீட்ஸ் வைக்கிறத கண்டினியூ பண்ணலாம் ஸோ அந்த பீட்ஸ் வந்து ப்ரீவியஸ் பீட்ஸோட நெருக்கமாக இருக்கணும் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இடையில வந்து த்ரெட் வந்து கட் ஆனதே தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டினியூட்டி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீச்சாக கிடைக்கும் ஸோ ரொம்பவே நம்மளோட பி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ நீங்கள் வந்து சில்க் த்ரெட் மட்டுமே வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறீங்க ஸோ பீட்ஸ் வைக்கிறது சொல்லி கொடுங்க ஸோ கிளாஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே போட தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து பீட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் என்னென்னா ஸ்டில் த்ரெட் வந்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எங்களுக்கு பீட்ஸ் ஒர்க் ஆச்சும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால அவங்களுக்காக பீட்ஸ் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இதே மாதிரி பீச் ஒர்க்கில் ஒரு ரெண்டு மூணு டைப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு திரும்பவும் நம்மளோட ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன் நம்மளோட கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணி நடக்கும் ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயும் கே அந்த வீடியோக்கு கீழேயும் கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளோடய இன்ஸ்டாகிராம் ஆர் எப்பி பேஜில் கூட வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணில் எப்போதுமே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பண்ணக்கூடிய பீச் ஒர்க் எல்லாமே எண்ணில் நாட் போடலை அப்படின்னா அந்த த்ரெட்டை நீங்கள் கீழே பக்கம் ஃப்ரெண்ட்க்கு கீழே த்ரெட்டை பிடிச்சி எழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவ்வளோ பீட்ஸுமே நீங்கள் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுவும் இந்த நாட் போடலை அப்படின்னா ஃபுல் பீட்சுமே கலண்டு போயிடும் ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நாட் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகுங்க விக்னஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஐ ஒர்க் கிட்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் ஜிபேவில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்